ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. பதினோராம் வகுப்பு தேர்வில் 96.4% பேர் தேர்ச்சி. பதினோராம் வகுப்பு தேர்வில் கோவை மாவட்டம் முதலிடம். மாணவர்களை விட மாணவிகள் 3.11% பேர் அதிகம் தேர்ச்சி. பிளஸ் ஒன் தேர்வில் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி. தேர்ச்சி விகிதத்தில் முதலிடம் பிடித்த கோவை மாவட்டம். இரண்டாம் இடத்தில் விருதுநகர் மாவட்டம். சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர்கள் சூட்டல். ஆலந்தூர் ரயில் நிலையத்திற்கு அண்ணா பெயரும், கோயம்பேடு பேருந்து மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு ஜெயலலிதா பெயரும் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு. சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் எனவும் அறிவிப்பு. திருவள்ளூர் அருகே பெரியார் சிலையை சேதப்படுத்திய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சேதப்படுத்தப்பட்ட பெரியார் சிலை அருகே போலீசார் பாதுகாப்பு. திரைப்பட இயக்குநர் வேலு பிரபாகரன் கைது. இந்து கடவுள்களை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததாக பாஜக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை. வேலு பிரபாகரனை அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார். தமிழகத்தில் ஆகஸ்ட் 31 வரை ஊரடங்கு நீட்டிப்பு. ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும். கொரோனா பரவலின் தாக்கத்திற்கு ஏற்ப தளர்வுகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. பள்ளிகள், கல்லூரிகள், பயிற்சி நிறுவனங்கள் இயங்குவதற்கான தடை ஆகஸ்ட் 31 வரை நீட்டிப்பு. திரையரங்குகள், கேளிக்கை கூடங்கள், நீச்சல் குளங்களுக்கான தடை மற்றும் சுற்றுலா தலங்கள், மதம் சார்ந்த கூட்டங்களுக்கான தடையும் நீடிக்கிறது. மெட்ரோ ரயில்கள் இயங்கவும் ஆகஸ்ட் 31 வரை தொடரும் தடை. ஹோட்டல்களில் அமர்ந்து உணவு அருந்த தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. 50% வாடிக்கையாளர்களுடன் ஹோட்டல்கள் காலை 6 முதல் இரவு 7 வரை இயங்க அனுமதி அளித்துள்ள தமிழக அரசு. காய்கறி மளிகை கடைகள் திறப்பதற்கான நேரத்தை மேலும் 1 நீட்டித்து உத்தரவு. தமிழகத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இ பாஸ் முறையில் மாற்றம் செய்யப்படவில்லை என தமிழக அரசு அறிவிப்பு. மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் போதும், வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுதும் இ பாஸ் பெற வேண்டியது அவசியம் என அறிவிப்பு. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 5864 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 2 வெளிநாடுகளில் இருந்தும், 51 வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழகம் திரும்பியவர்கள் ஆவர். இதனையடுத்து தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 239978 அதிகரித்திருக்கிறது.